இன்னைக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பூரி மசாலா ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் ஆறு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் மூணு வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டை உரலில் தட்டி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை கொஞ்சம் நேரம் மாறுனால் போதும் இது கூட ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி அதிகமாக சேர்த்தா புளிப்பு வந்துடும் அதனால் ஒரு சின்ன தக்காளி சேர்த்தா போதும் தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும் வெங்காயம் தக்காளி இந்தளவுக்கு வதங்கினதும் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட நான் இன்றைக்கி அஞ்சு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கிழங்கு சேர்த்ததும் அதே அளவு பட்டாணியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பட்டாணியை ஆறு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சுருக்கேன் வேக வச்ச தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்தால் நம்ம வேக வைக்க தேவையில்லை அப்படியே சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு பட்டாணியாக நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதில் சேர்க்க பொட்டுக்கடலை மாவை ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஆறு டீஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சிட்டு இதை கடாயில் சேர்த்துக்கலாம் இது கூட இன்னும் ஒரு மூணுலேருந்து நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் கடலை மாவு சீக்கிரம் அடிப்பிடிச்சிரும் அதனால் அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா கெட்டியாயிருச்சு கடைசியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா தயார் பூரி இல்லைனா சப்பாத்தியோட சுட சுட பரிமாறலாம் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லிட்டில் டிசியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்